ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தேசிய மலரான அழகான தாமரை பூவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. தாமரைப்பூனாலே எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதனுடைய மருத்துவ குணங்களும் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாமரைப்பூ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பொக்கே ஷாப்பு, கடை இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து கிடைக்குது. ஆனால் இந்த தாமரைப்பூ பார்த்திங்கன்னா நான் விலை கொடுத்து வாங்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணி வந்து டூருக்கு போயிருந்தாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா குளத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த தாமரைப்பூ பார்த்திங்கன்னா மொக்கா இருக்குது. ஈவினிங் ஆக ஆக இது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும், மலர ஆரம்பிக்கும். இப்போ வாங்க எப்படி மலர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா மலர்ந்துருக்கு. பார்க்கவே கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த தாமரைப்பூனா ரொம்பவே பிடிக்கும். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, இதில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த தாமரைப்பூவுடைய விதையை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா காய வச்சு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேன் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்தால் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இதழ்கள்லேயும் பார்த்திங்கன்னா நன்மைகள் நிறைய இருக்குது. மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதனுடைய இதழ்களை நம்ம ஒரு அஞ்சு இதழ்களை மட்டும் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா இதயத்துக்கு மட்டும் இல்லைங்க, மூளைக்கு வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இந்த தாமரை பூவிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரகம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெண்தாமரை, இன்னொன்று செந்தாமரை. இது ரெண்டுமே உடம்புக்கு நல்லது தான். இந்த பூவில் பார்த்தீங்கன்னா அதிக குளிர்ச்சி தன்மை இருக்கிறதுனால இந்த கஷாயம் நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா இந்த கண் வறட்சி, தூக்கமின்மை இந்த மாதிரி எல்லா தொந்தரவுக்குமே நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷாயம் நம்ம கொடுத்துட்டு வந்தோன்னா அவங்க நல்லா ஞாபக சக்தி அதிகரித்து நல்லா வந்து படிப்பாங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது, ரொம்பவே நல்லது. இந்த தாமரைப்பூவுடைய கஷாயம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி குடிக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக தேன் கலந்தும் குடிக்கலாம், இல்லைனா பனங்கற்கண்டு, ஏலக்காய் இந்த மாதிரியும் நம்ம தட்டி போட்டு இந்த கஷாயம் செஞ்சு குடிக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த தாமரைப்பூ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு மலர்ந்துருந்தது. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக மலர்ந்துருக்கு. பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈவினிங் டைம் இந்த தாமரைப்பூ நல்லா மலர்ந்துருக்கு. இதுவே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தானாகவே இந்த இதழ்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி நல்லா மறுபடியும் மொக்கு போலவே மூடிக்கும். பார்க்கவே ரொம்பவே அதிசயமாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த தாமரைப்பூ பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்கு மலர்ந்துருக்கு. இந்த மூணாவது அடுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு மலரும்னு நினைக்கிறேன். இந்த தாமரைப்பூவை ஃபேஸியிலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த தாமரைப்பூவோடைய இதழ்களை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம கொஞ்சமாக பால், அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளோவாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த தாமரை பூவில் இருக்கக்கூடிய நன்மைகள் நம்ம என்னன்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தாமரை இலைகள்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த தாமரை இலையை பார்த்திங்கன்னா நேரடியாக நம்ம வீடியோவில் காட்ட முடியல. ஆனால் இந்த தாமரை இலையை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாகவோ இல்லைன்னா ஃபோட்டோலேயோ பார்த்துருப்பீங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி பட்டால் ஒட்டவே ஒட்டாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது நம்ம நார்மலாக வாழை இலையில் தான் பார்த்திங்கன்னா விருந்து, டிஃபன் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்ருப்போம். இப்போ அதே மாதிரி தாமரை இலைகள்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம சாதம், டிஃபன் எது வேணாலும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வெளியில் எங்கேயாவது பிக்னிக் போகும்போது கண்டிப்பாக இந்த தாமரையில் பார்த்திங்கன்னா அதில் சாதம் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது நம்மளுடைய தேசிய மலரான அழகான தாமரை பூவை பற்றியும் அதனுடைய மருத்துவ குணம் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்கெல்லாம் தாமரை பூ பிடிக்கும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.